ஹை வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உமன் சார்ட் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நாம் இன்னைக்கு சம்மங்கி பூ வந்து யூஸ் பண்ணி நாட் போடாமல் எப்படி நாம் மாலை கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ரிப்பன் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த சைஸ் ரிப்பன் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இதை விட பாதி சைஸ் இருந்தாலும் கட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு நான் இந்த சைஸ் அளவில் ரிப்பன் வந்து எடுத்திருக்கேன் இந்த ரிப்பன் வச்சு நம்ம எப்படி நாட் போடாமல் சம்மங்கி பூமால் வந்து கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் வந்து ரிப்பன் வந்து எடுத்துக்கலாம் ரிபன் வந்து எப்படி எடுக்கணுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ லெந்துக்கு பூ வேணுமோ அவ்வளோ லெந்துக்கு ரிப்பனை வந்து டபுளாக எடுக்கணும் இந்த மாதிரி எவ்வளோ லெந்துக்கு நமக்கு பூவோட லெந்து வேணுமோ அந்த அளவுக்கு ரிப்பனை வந்து இந்த மாதிரி டபுளாக மடக்கி எடுத்துக்கோங்க எடுத்துச்சு இனி நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ரிப்பனை எந்த அளவுக்கு நம்ம வந்து லெந்து எடுத்துருக்கோமோ அந்த லெந்தில் வந்து ரிப்பனை வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணியாச்சு நான் வந்து இப்போ இவ்வளோ லெந்த் அளவுக்கு ரிபன் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மடக்கு பக்கம் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நாட் போட போகிறோம் இந்த சைடில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லெந்துக்கு ரிபனை விட்டுட்டு நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் இந்த நாட் போடுறதுக்கு அடுத்திருந்து தான் நம்ம வந்து பூ வச்சு கட்ட போகிறோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து நாட் போட்டாச்சு ரெண்டு ரிப்பனுக்கும் சென்டரில் தான் நம்ம வந்து பூ வைக்கணும் அந்த பூவோட சென்டர் பகுதி கரெக்டாக வர மாதிரி தான் நான் வைக்கணும் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் விரல் வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பூ வைக்கணும் நான் இப்போ பூ வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பூவோட சென்டர் பகுதி கரெக்டாக அந்த ரிப்பனோட சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃப்ரெண்டில் இருக்க ரிப்பனை பின்பக்கமாக விட்டுக்கோங்க பின் இருக்க ரிப்பனை ஃப்ரெண்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுதான் பேசிக்காக நம்ம வந்து கட்டுற ப்ரொசீஜர் அடுத்து வந்து ஒரு பூ வைக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வச்ச பூக்கிட்டால் ஒரு பூ வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்ச சம்மங்கி பூவோட தண்டை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கி நம்ம ரெண்டாவது வச்சுருக்க பூக்க மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த ரிபன் ஃப்ரெண்டில் இருக்க ரிபனை பின் பின்பக்கம் இருக்க ரிபனை ஃப்ரெண்ட்லையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா ஆக்கிட்டேங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ப்ரொசீஜரில் கிடைக்கும் அடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து வந்து பூ வச்சுட்டு அதுக்கு முந்தின பூவோட தண்டு வந்து நம்ம இப்போ வச்ச பூக்க மேல் பக்கமாக வர மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃப்ரெண்டில் இருக்க ரிபனை பின்பக்கமாகவும் பின்பக்கம் இருக்க ரிபனை ஃப்ரெண்ட்லியும் பார்த்துக்கோங்க பின்பக்கம் இருக்க ரிபனை ஃப்ரெண்ட்லியும் இந்த மாதிரி எடுத்தாலே போதும் கொஞ்சம் டைட்டாக ரிபனை பிடிச்சிக்கோங்க ரொம்பவே அழகாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு இனி நான் இன்னொரு பூவை வச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு இனி நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள் பூ வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு முந்தின பூவோட தண்டை இந்த மாதிரி நம்ம இப்போ வச்ச பூக்க மேல் பக்கமாக வளைச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃப்ரெண்டில் இருக்க ரிப்பனை வந்து பேக் சைடு விட்டுக்கோங்க பேக்கில் இருக்க ரிப்பனை வந்து பார்த்துக்கோங்க பேக்கில் இருக்க ரிப்பனை வந்து ஃப்ரண்ட் பக்கமாக எடுத்துக்கோங்க இந்த மெத்தட் தான் ஆனால் ரிப்பனை மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு அழகாக வரும் இனி அடுத்து பூ வைக்கலாம் அதே சேம் ப்ரொசீஜர் தான் ஆனால் கீழே மட்டும் பூ வந்து ஒரே லெவலில் வர மாதிரி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பூவோட தண்டை இந்த மாதிரி ஃப்ரெண்டில் இருக்க பூக்க மேலே மடக்கி விட்டுட்டு ஃப்ரெண்டில் இருக்க ரிபனை பேக் சைடும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்டில் இருக்க ரிபன் பேக் சைடு பேக் சைடில் இருக்க ரிபன் ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பின்னல் மெத்தட் மாதிரி ரெண்டு கிளாத் வச்சு நம்ம பின்னுனால் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிகிட்டே இருக்கணும் இது வந்து நாட் கிடையாது சும்மா நம்ம வந்து பின்னல் மெத்தடில் வந்து நம்ம வந்து பூ கட்டுறது பார்த்துக்கோங்க தண்டை வந்து மடக்கி வச்சாச்சு ஃப்ரண்டில் இருக்க ரிப்பன் வந்து பேக் சைடு போகுது பேக் சைடில் இருக்க ரிப்பன் ஃப்ரண்ட் சைடு இவ்வளோ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பூ கட்டுறதுக்கு இப்போ உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சம்மங்கி பூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பூ மாலை வந்து கட்டிக்கலாம் ரொம்பவே லெந்தியாக அழகாக வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாகவே கட்டிகிட்டு வரலாம் நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு கட்டியிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு கூட நான் வந்து உங்களுக்கு கட்டிட்டு காமிக்கிறேன் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நான் வந்து கட்டியாச்சு ரொம்பவே அழகாக இருக்குது நான் வந்து பிங்க் கலர் ரிப்பன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ரிப்பன் வந்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதே சேம் ப்ரொசீஜர்லேயே ஃபுல்லாகவே நம்ம கட்டலாம் இங்கே பாருங்கள் ஒரு பூ வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு முந்தின பூவோட தண்டு வந்து நம்ம இப்போ வச்ச பூக்க மேலே வரமாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃப்ரெண்டில் இருக்க ரிப்பன் வந்து பேக் சைடும் பேக்கில் இருக்க ரிப்பன் வந்து ஃப்ரண்ட் சைடும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் ரொம்பவே ஈஸி கட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் கீழ்ப்பக்கம் மட்டும் பூவோட லெவல் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூ வந்து அந்துடாமல் ரொம்ப டைட்டாகவும் ஆக்கிடாதீங்க ஓரளவு கரெக்டாக நமக்கு டைட்டு தெரியும் அளவுக்கு டைட் டைட்டாக்கிட்டு கட்டிகிட்டே வாங்க உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் நம்ம வந்து ரிப்பன் வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கட்டிட்டு வரலாம் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லெந்துக்கு வேணுமோ அதாவது அந்த ரிப்பனில் இருக்க லெந்துக்கெல்லாம் நம்ம வந்து கட்டிக்கலாம் கட்டிட்டேன் பாருங்கள் அந்த ரிப்பன் எவ்வளோ லெந்துக்கு இருந்துச்சோ அந்த லெந்துக்கு நான் வந்து கட்டிட்டேன் லாஸ்ட்டில் வந்து எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள் லாஸ்ட் இருக்க பூவை இந்த மாதிரி தொண்டை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த எண்டில் இருக்க ரிப்பன் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு ரிப்பனையும் சேர்த்து நம்ம நார்மலாக நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு நாட்டு வந்து போட்டுக்கோங்க அவ்வளோ போதும் கரெக்டாக அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நாட் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பூவோட எண்டில் வந்து நாட் போடணும் ரொம்பவே அழகாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சு பூவும் கட்டியாச்சு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்டான மெத்தடில் ரொம்பவே அழகாக இருக்கும் கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸி நாட் இல்லாமல் அதாவது நாட் போடாமல் இந்த மாதிரி பின்னல் மெத்தட்லேயே நம்ம வந்து அழகாக பூ வந்து கட்டியாச்சு மாலை சமங்கி பூ மாலை பிகினர்ஸ் எல்லாருமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து பூ கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க थैंक्स फॉर् वॉचिंग मई वीडियो